இன்றைக்கி நம்ம டிப்ஸ் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை எதனால் நம்ம வறுத்துட்டு என்ன கலர் மாறிடும், இந்த மாதிரி இப்போ நான் பூரி போட்டு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வேறு எதனால் யூஸ் பண்ணணும்னா, அப்போ நமக்கு இந்த எண்ணெய் வேணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ நான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் சொல்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை சூடாக்கலாம், சூடாக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து கழுவிட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன், நல்லா நீட்டாக தான் இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம எதனால் செஞ்சுருப்போம், இப்போ கோலா உருண்டை போடுவோம், ஒரு பூரியே போடுவோம், எதனால் ஒரு கலர் மாறிடும் நம்ம மிக்ஸ் பண்ணி பொரிக்கும் போது. அப்போ அடுத்து என்னால் செய்யும்போது அது நமக்கு கலராக இருக்கே எடுக்க முடியாது நீங்கள் நினைக்கும் போது இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ உருளைக்கிழங்கை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொடி ஒன்றும் தடவக்கூடாதுங்க, உருளைக்கிழங்கு வெறும் உருளைக்கிழங்காக நீங்கள் இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எப்பயும் போல நம்ம சாதாரணமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், நல்ல சுத்தமான உருளைக்கிழங்கு தான் நம்ம எண்ணெயை நம்ம அடுத்து யூஸ் பண்ணுற எண்ணெய் தானே. அதனால் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாங்க, சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், யூஸ் ஆகும் இதுவுமே. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம எடுத்துக்கலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூட்டோடே நம்ம உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம சாப்பாடுக்கு சைடு சாப்பிட நம்ம வச்சுக்கலாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. அதாவது நான்வெஜ்ஜில் போட்டு வறுக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாங்க, தவிர்த்துக்கிறலாம். இது வெஜிடேரியன் செஞ்ச எண்ணெய் தான், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நான் முத காட்டின எண்ணெய்க்கும் இப்போ இருக்கிற எண்ணெய் எண்ணெய்க்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. இப்போ அதை நான் உங்களுக்கு நான் வடிகட்டிட்டு, இப்போ நம்ம இதனால் டீ வடிகட்டி ஸ்டீலில் இருந்துச்சுனாங்க, நீங்கள் அதெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆறவும் எதனால் நீங்கள் பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாங்க. பின்ன நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸுன்னு சொல்கிறேங்க, அதாவது நேற்று பொறிச்ச எண்ணெய்னா நீங்கள் இன்றைக்கு ஒரு தடவை நீங்கள் பொறிச்சு என்னன்னாலும் செஞ்சுக்கலாங்க. அதே நம்ம அடுத்தடுத்து நீங்கள் நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க, நமக்கு உடம்புக்கு கேடு தாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி எடுத்ததான் நாளை யூஸ் பண்ணுங்கள், அதோடு நீங்கள் முடிச்சுருங்க அந்த எண்ணெயை. கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் கீழே ஊற்றிடுங்க, அது திருப்பி திருப்பி எடுக்கிறதுக்கு நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு இதாகும். அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் எண்ணெய் பொறிச்சிட்டு சிக்கன் மட்டன் எண்ணெய் இருந்தால் அந்த நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம வெஜிடேரியன் எண்ணெய் இந்த மாதிரி கோலா உருண்டை வெஜ்ஜில் என்னன்னாலும் நம்ம பொறிச்சிட்டு பூரினா அதை நம்ம வெஜ்ஜு இந்த மாதிரிக்கு தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். நான்வெஜ்ஜை கொண்டு வந்து நம்ம வெஜ்ஜு கூட யூஸ் பண்ணாதீங்க அந்த எண்ணெயுமே. நான்வெஜ்ஜுனாலுமே நீங்கள் வறுத்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா மறுநாள் அதோடு நீங்கள் முடிச்சு கொண்டுங்க. மூணாம் நாள் நாலானு தயவு செய்து யாரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு வேறு எதுக்கு யூஸ் ஆகும்போது கலர் சேஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வெள்ளையாக வெட்டிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் அப்பளமும் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு எண்ணெய் கலர் மாறிடுங்க. முத இருந்ததுக்கு உங்களுக்கு இப்போ எண்ணெய் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு அடிப்பை எடுத்துட்டு வடிகட்டி எதனால எடுத்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எதனாலும் டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. அப்படியே வறுத்ததோடு எதுனா பார்த்தீங்களா, உங்களுக்கு முதக்கி இப்போ எவ்வளோ எண்ணெய் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. முத ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுக்கு முன்னாடி காட்டினதுக்கு இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி கடலை எண்ணெய் கருப்பாக இருக்குது செய்து அடுத்ததுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கோங்க. இந்த ட்ரிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, எண்ணெய் தெளிவாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஃபைல் இருந்தால் ஆளுக்கு ஒரு, இப்போ வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேர் ஃபைலு நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. அவங்கவுங்க பேர் போட்டுட்டு ஒரு லேபிள் ஒட்டி இது மாதிரி ஒரு பேர் எழுதிட்டு அவங்கவுங்க ஆதார் கார்டு என்னன்னாலும் பேங்க் புக்கு இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஒரு ஃபைலும் அவங்கவுங்க பேர் போட்டு அவங்கவுங்க இதெல்லாம் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபைலில் வச்சுட்டிங்களாங்க, டக்குன்னு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா நம்ம எங்கேனாலும் கை வச்சுற இடத்துல எங்கனாலும் நம்ம கை வாக்கில் வச்சுருவோம், தேடும்போது நமக்கு கிடைக்காது ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ எதுனாலும் நமக்கு உடனே டக்குன்னு கிடைக்காதுங்க. இந்த மாதிரி இப்போ வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க பேர் போட்டுட்டு அவங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி என்னன்னாலும் முக்கியமான எவிடன்ஸு எதனாலும் இந்த ஃபைலில் வச்சுட்டிங்களாக்கு. இப்போ மூணு பேருன்னா மூணு பேருக்கும் ஆளுக்கு வருது அவங்கவுங்க ப்ரூஃப்லாம் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்களாக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக, இப்போ அவங்கவுங்க தான் அவங்க இதில் எடுத்தால் டக்குன்னு எடுத்துடலாம், தேடாமல் எடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த டிப்ஸு சொன்னதுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ ஸ்கூல் பிள்ளை போட்டு போகிற சாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த முட்டி இந்த கால் இங்கனையெல்லாம் கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா,
இந்த அழுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு தான் துவைச்சாலும் போகவே போகாதுங்க. அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. இந்த இதெல்லாம் போகிறதுக்கு இதில் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோப்பு பொடி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம அப்பத்துக்கெலாம் போடுற அந்த சோடா எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நான் சுடுதண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சாக்ஸு தக்கணும் எடுத்தால் போதும், நிறையா ஊற்றி இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேலையெல்லாம் இருந்துச்சுனாக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் ஊட துவைச்சிக்கலாங்க. நல்லா துவைக்கும் போது ரொம்ப நம்ம பலம் கொடுத்து கல்லில் தேய்ச்சி உருட்டி துவைக்கணும் தேவையில்லைங்க. இதில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து கூட நீங்கள் துவைக்கலாம். இல்லை உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு கூட நீங்கள் துவைக்கலாங்க. ஆனால் ஈஸியாக இருக்கும், கைக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குங்க. இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு துவைச்சிட்டு முத இருந்த சாக்ஸை எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது துவைச்ச பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நான் துவைச்ச பின்னாடி காட்டிருக்கேன். பார்த்தீங்களா நான் நல்லா நீளம்லாம் போட்டிருக்கேங்க, நல்லா அழுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் மிளகு கடையிலிருந்து புது மிளகு வாங்கினீங்களாக்க, நம்ம வீட்டில் பழைய மிளகு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிளகை எடுத்துட்டு நீங்கள் எதனால் தூசி இருந்தால் இந்த மாதிரி வடியத்தில் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருக்குங்களா. இப்போ இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தூசி இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் பழைய மிளகு லாஸ்ட்டில் கடைசி மிளகை ஜலிச்சு எடுத்திருக்கேன், இதை நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். புது மிளகையும் இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ புதுசாக மிளகு நான் இப்போ நான் ஒரு பாக்கெட் புதுசாக வாங்கி நான் தட்ட போகிறேங்க. அப்போ அதனால் அதில் இருக்க தூசியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு பாட்டிலில் போடும்போது அந்த மிளகை நம்ம புதுசாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம உடச்சி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மிளகை இதில் போட்டுக்கோங்க. இப்போ நான் மிளகு பொடியாகிட்டு நான் வாங்க மாட்டேங்க. மிளகு இதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடித்து முட்டைக்கு எதுக்குனாலும் சிக்கன் எதுக்கு சேர்க்கும்போது, அப்போ அதனால நான் மிளகு நிறையா வாங்கியிருக்கேங்க. 100 கிராம் நான் மிளகு வாங்கியிருக்கேன். இதை இப்போ நான் உங்களுக்கு போட்டு மட்டும் காட்டுறேன். இப்போ நம்ம மேலே பழைய மிளகு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மேலே போட்டுக்கணுங்க. ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருவோம், அதுக்காகத்தான் சொன்னது. நம்ம ஏற்கனவே மிளகை சளிச்சுட்டு மறுபடியும் நம்ம கடைசியில் போட்டு வைக்கக்கூடாது. அப்போ மேலே பாட்டில் போட்டிங்களாக்க நம்ம டக்குன்னு இப்போ எடுத்து வச்சு இப்படி யூஸ் பண்ணும்போது பழைய மிளகை யூஸ் பண்ணிடுவோம், புது மிளகு லாஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் இந்த ட்ரிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸு நீங்கள் எவ்வளோ மிளகு வாங்குறீங்களோ உங்கள் குடும்ப ஃபேமிலிக்கு தக்கன நீங்கள் மிளகு வாங்கிக்கோங்க. நான் எல்லாமே நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போகிறனால அப்போ பொடி நான் வாங்க மாட்டேன், மிளகு பொடி. அதனால் மிளகு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன மிளகு நான் வாங்கி அப்பப்போ இடித்து போட்டுக்கிறதாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் டிப்ஸு, எப்படி நம்ம வெண்டைக்காயை சுத்தம் பண்ணி எப்படி நம்ம குழம்பு பொரியல் பண்ணுறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த டிப்ஸு பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது இப்போ நான் வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டேன். கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணி வச்சுட்டு நீங்கள் சுத்தமான டவுல் வச்சுட்டு எதனால் வச்சுட்டு தொடச்சி விடணுங்க. இப்போ நான் தண்ணி வடிய வச்சனால நல்லா வடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம சுத்தமான டவுல் வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நம்ம தொடச்சிட்டு கட் பண்ணி எடுக்கணுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் தண்ணியோடு நீங்கள் இது சட்டியில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க, உங்களுக்கு நூல் நூலாக வந்துக்கிட்டே தான் இருக்கும், அந்த விலுவிழுப்பு தன்மை பசப்பு தன்மை வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் என்ன செய்யணும், நம்ம தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டிப்ஸ் வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கணுமே நல்லா பிஞ்சான வெண்டைக்காயாக தான் நீங்கள் வாங்கணுங்க. பிகினஸ்க்காக இந்த டிப்ஸ் மெயினாக சொல்கிறீங்க. வெண்டைக்காய் வாங்கி எப்படி அவங்க வாட்டில் வெட்டி விறுவிறுப்போடு வச்சுருவேன், குழம்பும் நல்லா இருக்காது பொரியலும் நல்லா இருக்காது. அதனால் இந்த டிப்ஸை நான் முக்கியமாக நான் எடுத்து சொல்கிறதுங்க. இப்போ நம்ம இதை நான் உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எப்படி நம்ம வாட்டி எடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை ஈரப்பதம் எல்லாம் பார்த்தீங்களா, கையில் ஈரப்பதம் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இதை நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் வெண்டைக்காயும் வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ நம்ம விலுவிழுப்பு தன்மை போகிறதுக்கு எப்படி நம்ம வாட்டி எடுக்கலாம்னு நான் உங்களுக்கு இந்த டிப்ஸு சொல்கிறேங்க.
எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னதாங்க, எப்படி கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்ததை எப்படி இப்போ வாட்டி எடுக்கலான்னுங்கிறீங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, அந்த தவறை பண்ணாதீங்க. எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி வெறும் கடாயில் நீங்கள் வெண்டைக்காயை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் இப்போ குழம்புக்குனால குழம்பு சைஸ் அளவுக்கு நான் வெட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் பொரியல் பண்ணனாலுமே, வெண்டைக்காய் பொரியல் பண்ணினாலும் குழம்பு வச்சாலுமே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் போட்டு நீங்கள் வாட்டி எடுத்தீங்களாக்கோ உங்களுக்கு அதிகமாக நூல் வந்துக்கிட்டே இருக்காதுங்க, அதனுடைய பசவத்துக்கு தன்மை வெளி வந்துக்கிட்டே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பொரியலுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு போகும்போது பொரியலும் நல்லா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். மொறு மொறுன்னு வெண்டைக்காய் வறுவல் இந்த மாதிரி செய்யறதுக்குள்ள இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா பொரியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணெயை ஊற்றும் போது அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்புக்கும் அந்த எண்ணெய் பசைக்கும் கூடுதலாக நமக்கு விலுவிழுப்பு தன்மை வெளியாகும். இந்த மாதிரி செய்யும்போது அதிக பசவசப்பு தன்மை வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினஸ்க்காக இந்த இது நான் டிப்ஸ் சொன்னது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இப்போ சமையல் பழகி வர பிள்ளைகளுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினஸ்க்கெலாம் வெண்டைக்காயில் எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தாங்க நீங்கள் அடுத்து பொரியலோ குழம்போ வைக்கணுங்க. நான் உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் இந்த மாதிரி தான் நான் வெண்டைக்காயை வறுத்திட்டு குழம்புக்கோ பொரியலுக்கோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். அதனால தான் இந்த டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே அக்கா சேனலை அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கு கொடுங்க. அப்போ எனக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ கொடுக்கணும், நல்ல இதாக கொடுக்கணும்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான் இருந்தால் பார்த்தீங்களா, வெண்டைக்காய் விழுவிழுப்பு தன்மை சட்டியிலே நமக்கு அந்த இதே தெரியாது பார்த்தீங்களா. உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு பசப்பத்து தன்மை இருக்காதுங்க. அதுக்காக வெண்டைக்காய் உள்ளில் விழுவிழுப்பு தன்மை இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். வறுவல் எப்படி, குழம்புலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு டிப்ஸில் சொன்னீங்கன்னாக்கா அதை பார்க்குற நாலு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் விழுவிழுப்பு தன்மை சட்டியிலையும் ஒட்டலை, இதுலேயுமே ஒட்டலை. அதே மாதிரிங்க பார்த்தீங்களா, வெண்டைக்காய் இப்போ வாட்டியாச்சு. பார்த்தீங்களா, கடாயிலும் ஒன்றும் இல்லை பிசு பிசுப்பு தன்மை, அந்த விழுவிழுப்பு தன்மை கரண்டியிலையும் ஒட்டலை. இதுக்காகத்தான் நான் சொன்னது, எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை வாட்டி எடுக்காதீங்க. ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி தொடச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சா, எல்லா டிப்ஸையும் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கு கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே பிகினஸ்க்கு ட்ரை பண்ணுற மாதிரியாத வீடியோவாக நான் போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.